வணக்கம், நான் விஜயராவன், சேனல் ஏஃபை தமிழில் இருந்து. இன்னைக்கு நாம விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில அடுத்த பாகத்தை பார்க்க போறோம். அது என்னன்னா, நீதி வாக்கிய மந்திரி சொன்ன பவுன்சூதரன் கதை. இதுதான் நாம இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோ பண்ண போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு நீதி வாக்கிய மந்திரி சொன்ன பவுன்சூதரன் கதை. அரசகுமாரா, நான் தான் அப்பொழுதே சொன்னேன், உனக்கு எப்பொழுதும் நான் அபயத்தை அளித்து விட்டேன். இப்போது பயத்தை விடு, தைரியமாக இரு, மேலே ஏறிவா, என் அருகில் அமர்ந்து கொள் என்றது கரடி. ராஜகுமாரனும் கரடியின் வார்த்தைகளுக்கு இணங்க மேலே ஏறி சென்று அதன் அருகில் திகிலுடன் அமர்ந்து கொண்டான். ஆனால் ராஜகுமாரனின் கெட்ட நேரம் புலியின் ரூபத்தில் தொடர்ந்தது. அந்த புலி அந்த இடத்தை விட்டு செல்லவே இல்லை. சூரியன் மறைந்து இரவும் வந்தது. பசியும் தளர்ச்சியும் ஜெயபாலனை மேலும் வாட்ட அவன் தூங்கி வழிய தொடங்கினான். அதை பார்த்த கரடி, ராஜகுமாரா, தூக்கம் உனது கண்களை சுற்றுகிறது. நீ ஒருவேளை தவறி விழுந்து விட்டால் அந்த புலிக்கு உணவாகி விடுவாய். அதனால் பயத்தை விட்டுவிட்டு பேசாமல் எனது மடியில் படுத்து தூங்க. அப்போது நான் உன்னை கீழே விழாதபடி தாங்கிக் கொள்கிறேன். காலையில் எப்படியும் புலி சென்று விடும், கவலை கொள்ளாதே என்று ஆறுதல் அளித்தது. ஜெயபாலனும் கரடி சொன்னபடியே மரத்தின் மேலே ஏறி அதன் மடியில் தலையை வைத்து தூங்க தொடங்கினான். அவன் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயம் அவனுக்கு பாதுகாப்பாக விழித்துக் கொண்டிருந்த கரடியிடம் புலி, நண்பா, இவன் நகரில் வசிப்பவன், அதுவும் ராஜகுமாரன். இவன் இந்த காட்டுக்கு வந்ததே நம்மை போன்ற மிருகங்களை வேட்டையாடத்தான். இந்த வகையில் இந்த துஷ்டன் நம் இருவருக்கும் புதியது. அப்படி இருக்க இவனை உனது மடியில் நீ படுக்க வைப்பது சரியா? மேலும் இவன் மனிதன், பாம்புக்கு பல்லில் மட்டும் தான் விஷம் இருக்கும், ஆனால் மனிதர்களுக்கு உடம்பெல்லாம் விஷம்தான். ஆக நான் சொல்வதை கேள். இவனை போன்ற ஒருவனுக்கு நீ அபயம் அளிக்காதே, இறுதியில் அது உனக்கே தீங்காய முடியலாம். பேசாமல் இவனை மரத்தில் இருந்து தள்ளிவிட்டுவிடு, இவனை கொன்று நான் தின்று விடுகிறேன் என்றது. புலியின் வார்த்தையை கேட்ட கரடி மறுமொழியாக புலியிடம், இவன் நல்லவனோ கெட்டவனோ என்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டான், இவனை காப்பது எனது கடமை. அத்துடன் அடைக்கலம் புகுந்தவர்களை கொள்வது மகாபாவம், அப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். புலியின் வார்த்தைகளை கேட்ட கரடி மறுமொழியாக புலியிடம், இவன் நல்லவனோ கெட்டவனோ என்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டான், இவனை காப்பது எனது கடமை. அத்துடன் அடைக்கலம் புகுந்தவர்களை கொள்வது மகாபாவம், அப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன் என்றார். இதனால் புலி ஏமாற்றம் அடைந்தது. எனினும் அவ்விடத்தை விட்டு அது செல்லவில்லை, பொறுமையாக காத்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசகுமாரன் விழித்துக் கொண்டான். கரடி அவனிடம், ராஜகுமாரா, நான் சிறிது நேரம் உறங்குகிறேன், நீ விழுந்து விடாதபடி என்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்று கேட்டது. அப்படியே பார்த்துக்கொள்கிறேன் என்று வாக்களித்தான் அரசகுமாரன். அவன் அளித்த வாக்குறுதியை நம்பி கரடியும் சற்றே கண்ணசந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றது. இந்த நிலையில் அரசகுமாரன் புலி இன்னும் கீழே இருக்கிறதா என்று பார்த்தான். அந்த கணம் புலி அரசகுமாரனிடம், ஓ ராஜகுமாரா, இதோ உன் அருகில் இருக்கும் இந்த கரடியை நம்பாதே. காரணம் இது நிலையற்ற புத்தியை கொண்டது. அத்துடன் இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றுகிறது தெரியுமா? நான் அந்த பக்கம் போனதும் உன்னை சாப்பிடுத்தார் வேண்டுமென்றால் அதன் கை கால்களில் உழைத்துள்ள கூரிய நகங்களை பார், அது வேட்டையாடியே பழக்கப்பட்டவை, அபாயகரமானவை. இதையெல்லாம் நீ உணராமல் இதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கி விட்டாயே. சரி போகட்டும், இப்போதாவது நான் சொல்வதை கேள். இந்த கரடியை கீழே தள்ளிவிட்டுவிடு. எனக்கு இப்போதைக்கு தேவை ஒரு உயிர்தான், அது அந்த கரடியின் உயிராக இருந்துவிட்டு போகட்டுமே. அதை நான் உணவாக்கிக் கொண்டு நான் எனது பசியை போக்கிக் கொள்கிறேன் என்றது. புலியின் வார்த்தைகளை கேட்ட ஜெயபாலன் யோசிக்கத் தொடங்கினான். அந்த நேரத்தில் புலியின் வார்த்தை அவனுக்கு உண்மை போலவே தோன்றியது. அதன் விளைவு அசந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த கரடியை புலியை நோக்கி கீழே வேகமாக தள்ளிவிட்டான். ஆனால் அந்த கரடியின் நல்ல நேரம் நடுவழியிலே கிளை ஒன்று குறிப்பிட்டதால் அது கீழே விழவில்லை. அந்த கிளையை பிடித்துக் கொண்டே அது மீண்டும் மரத்தின் மீது ஏறி ராஜகுமாரன் இருந்த இடத்திற்கு வந்தது. அடுத்த கணம் அந்த கரடி ஒரு முனிவராக மாறியது. ஆம், முனிவர்தான் கரடியின் ரூபத்தில் அந்த மரத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். அத்துடன் அந்த மரத்தின் நிழலுக்கு வரும் எந்த ஒரு ஐந்தறிவு பிராணி பேசும் சக்தியை கனநேரத்திற்கு பெற்றுவிடும். இது இப்படி இருக்க இப்போது முனிவரின் தோற்றத்தை கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போய்விட்டான்.
ஏ நன்றியில்லாத கீழ்மகனே, ஏனடா பயப்படுகிறாய்? கவலைப்படாதே, நீ செய்தது போலவே நான் செய்ய மாட்டேன். அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனினும் நீ செய்த துரோகத்தின் பலனை நீ நன்றாக உணர வேண்டும். ஆகவே நான் உன்னை சபிக்கிறேன். இக்கடமே நீ உனது புத்தியை இழந்து பைத்தியக்காரனாக மாறக்கடவு. உனக்கு சசைவீரா என்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே நினைவிருக்காது. நீ அந்த வார்த்தையை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பாய் என்று அவனை பார்த்து சபித்தார் முனிவர். இதை கேட்ட ராஜகுமாரன் முனிவரின் காலில் விழுந்து வணங்கி செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டினான். சாப விமோசனம் தருமாறு மனம் உருகி பிரார்த்தனை செய்தான். முனிவரின் மனம் இறங்கி அந்த ராஜகுமாரனை பார்த்து, ராஜகுமாரனை, நீ செய்தது மகாபாவம். என்னால் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது. எனினும் நான் உனது பாவத்திற்கு பரிகாரமாக ஒன்றை சொல்கிறேன். அதன்படி எப்பொழுது நீ சசைமீரா என்ற வார்த்தையின் பொருளை ஒரு தர்மாத்மாவின் மூலம் முழுவதுமாக காதால் கேட்டு உணர்கிறாயோ, அந்த கணம் உன்னை பிடித்திருந்த பைத்தியம் விலகிவிடும் என்றார். அன்றைய இரவு மெல்ல கழிந்தது. பொழுது விடிந்தது. யாராவது வந்துவிடப் போகிறார்களே என்ற எண்ணத்தில் அங்கு நின்றிருந்த புலியும் ஓடி போய்விட்டது. முனிவரின் சாபத்தால் அந்த ராஜகுமாரனுக்கு பைத்தியம் பிடித்தது. அவனுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே நினைவில்லை. ஏன், அவன் யார் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. சசைமீரா என்ற வார்த்தையை மட்டுமே அடிக்கடி உச்சரித்துக் கொண்டு காட்டில் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தான். மறுபுறம் அரச குமாரனுடைய குதிரை மட்டுமே தனியாக நகரத்திற்கு வந்து சேர்ந்தது. ராஜகுமாரனை சுமந்து வராமல் அந்த குதிரை தனியாக வந்து கொண்டிருப்பதை கண்ட மக்கள் சிலர் பதறி சென்று விஷயத்தை அரசனிடம் தெரிவித்தனர். விஷயத்தை குடிமக்கள் மூலம் அறிந்த நந்தமன்னன் நடந்தது அறியாத திகைத்தான். உடனே தனது அருமை மந்திரி பகுசூரதனை வரவழைத்து விஷயத்தை கூறினான் அரசன். மறுபுறம் மகனுக்கு என்ன நேர்ந்ததோ என்ற கவலையில் ஒப்பாரி வைத்தால் மகாராணி. மகாராணிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மன்னனும் மந்திரியும் காட்டில் சென்று ராஜகுமாரன் ஜெயபாலனை தனது பரிவாரங்களுடன் தேடினார்கள். இறுதியில் வனத்தின் ஓரிடத்தில் ஜெயபாலன் புத்தி தடுமாறிய நிலையில் சசைமீரா என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே உச்சரித்தபடி தெரிந்து கொண்டிருந்தான். அதனை கண்டு மனம் நொந்த நந்தமன்னன் தனது மகனை பத்திரமாக அழைத்துக் கொண்டு அரண்மனை வந்து சேர்ந்தார். மகன் ஜெயபாலனின் சித்தத்தை தெரிய வைக்க பல்வேறு நாடுகளிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர். எண்ணற்ற மூலிகை மருந்துகளை அளித்தனர். இருந்தும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்ல போனால் ஜெயபாலனின் நிலை இன்னும் மோசமானது. அதனால் நந்தமன்னன் சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்தார். அப்பொழுது தனது மந்திரியை பார்த்து கண்ணீருடன் நந்தமன்னன் இவ்வாறு கூற தொடங்கினார். மந்திரியாரே, ராஜகுரு சாரதானந்தர் மட்டும் இப்பொழுது இருந்திருந்தார் கன நேரத்தில் எனது மகனின் சித்தத்தை மீட்டுக் கொடுத்திருப்பாரே. ஆனால் அந்த மகானைத்தான் நான் சரியாக விசாரிக்காமல் ஒரு காரணமும் இல்லாமல் மரண தண்டனைக்கு ஆளாக்கிவிட்டேனே. மன்னவன் என்பவன் தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியவன். ஆனால் நானோ உணர்வுகளின் அடிப்படையில் முடிவை அன்று எடுத்து விட்டேனே. அந்த பாவம்தான் என்று எனது மகனை பிடித்து ஆட்டி வைக்கிறேன். மன்னன் கூறிய இந்த வார்த்தையை கேட்ட பகுசூரன் உண்மையிலேயே மன்னர் மனம் மாறிவிட்டாரா என்பதை அறிந்து கொள்ள மன்னனிடம், அரசே, நடந்ததை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அவரவர் விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறது. நடப்பது நடந்தே தீரும். அதை தடுப்பவர்தான் யார்? இப்போது உள்ள நிலையில் ராஜகுமாரின் புத்தி சுவாதீனத்தை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றுமே பேசுவோம் என்றார். உடனே நந்தமன்னன் தனது மந்திரியிடம், எனது குமாரனை சுஸ்தப்படுத்துபவர்களுக்கு எனது ராஜ்யத்தில் பாதியை தரப்போவதாக அறிவிக்கப் போகிறேன் என்றார். மன்னரின் வார்த்தையை கேட்டு மந்திரி திடுக்கிட்டார். பிறகு மன்னனிடம், அரசே, அவசரப்பட வேண்டாம். நாளையே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வை கொண்டு வருகிறேன். அதுவரையில் எந்த ஒரு அறிவிப்பதையும் செய்துவிட வேண்டாம் என்று கூறி விடைபெற்று சென்றார். அவ்வாறு கூறிய மந்திரி தனது வீட்டை அடைந்த மாத்திரத்தில் குரு சாரதானந்தரிடம் சென்று நடந்ததை உள்ளபடி அப்படியே தெரிவித்தார். அதை கேட்ட ராஜகுரு வெகு நேரம் யோசித்ததின் பகுசூரதனிடம், மந்திரியாரே, தாங்கள் அரசரிடம் சென்று என் வீட்டில் யவனத்துடன் கூடிய அழகிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறார். அரசகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழியை சொல்லக்கூடும் என்று தெரிவியுங்கள் என்றார். ராஜகுரு சொன்னபடியே அடுத்த நாள் காலையில் மந்திரி அரசரிடம் விஷயத்தை தெரிவித்தார். அரசன் மகிழ்ச்சியுடன் தனது குமாரனை அழைத்துக் கொண்டு தனது பரிவாரங்களுடன் தொடர்ந்து மந்திரியாரின் வீட்டுக்கு விரைந்து சென்றான்.
மந்திரியாரின் வீட்டில் பித்துப்பிடித்த ராஜகுமாரன் சசேமீரா என்ற வார்த்தையை மட்டும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே அமர்ந்திருந்தார். அப்பொழுது தன்னை வெளிப்படுத்தாமல் திரையின் பின்னால் மறைந்திருந்த சாரதானந்தர் சாரதாம்பிகையே மனதில் தியானித்தார். அந்த தாய் அவரது நாக்கில் வர சசேமீரா என்று ஒவ்வொரு எழுத்தும் தொடங்கும் நான்கு ஸ்லோகங்கள் அதன் அர்த்தத்துடன் விளக்கி சொன்னார். அதில் சா என்று ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்தின் பொருள் இதுதான். சத்குணங்களையும் நம்பிக்கொண்டு இருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் உள்ளது? மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை குத்திக் கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது? இவ்வாறு முதல் ஸ்லோகத்தில் அர்த்தத்தை கேட்ட அரசகுமாரன் சா என்று சொல்லுவதை விட்டுவிட்டார். அடுத்தபடியாக சாரதானந்தர் சே என்ற எழுத்துடன் தொடங்கும் இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்லத் தொடங்கினார். அதன் உட்கருத்து என்னவென்றால், கங்கையில் குளித்தால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடுகிறது, ஆனால் உற்ற நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை. அந்த பாவத்தின் தன்மையை அனுபவித்தே ஆக வேண்டும். இப்போது இரண்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை கேட்ட அரசகுமாரன் சே என்ற வார்த்தையை விட்டுவிட்டார். மீண்டும் மூன்றாவது ஸ்லோகமான மீ என்ற எழுத்தில் தொடங்கும் ஸ்லோகத்தை குரு சொன்னார். அந்த ஸ்லோகத்தின் பொருள் யாதெனில், மித்ரதோகி நன்றியில்லாத மனிதன், நம்பிக்கை துரோகம் செய்பவன் ஆகிய இந்த மூவரும் சூரிய சந்திரன் உள்ள வரைக்கும் நரகத்தில் தான் கிடந்து உழலுவார்கள். இப்போது மேற்கண்ட ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்தில் அரசகுமாரன் மீ என்பதையும் விட்டுவிட்டு ரா என்ற எழுத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார். கடைசியாக ராஜபுரு அம்பாலிங்கருடன் ரா என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை சொல்லி முடித்தார். அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் யாதெனில், ராஜனே, உண்மையில் உனது மகனின் க்ஷேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசு கொடு, அவர்களே உயர்ந்தவர்கள். அந்த நான்காவது ஸ்லோகத்தையும் கேட்ட அரசகுமாரன் புத்திஸ்வாதீனம் தெளிந்தான். பிறகு தந்தையிடம் காட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் விவரமாக தெரிவித்தார். அதை கேட்ட நந்தமன்னன் நன்றி உணர்வுடன் திரையை நோக்கி அதன் மறைவில் இருந்த சாரதானந்தரை பெண் என்றே நினைத்துக் கொண்டு பேச தொடங்கினார். ஏ அழகிய பெண்ணே, நீயோ நகரத்தில் வசிப்பவள், காட்டுக்கு போனதில்லை, பிறகு காட்டிலே நடந்த அனைத்து விஷயங்களையும் எப்படி அறிந்து கொண்டாய் என்றார். அப்போது திரைக்கு பின்னால் இருந்த சாரதானந்தர் சிரித்துக் கொண்டே, தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதி அருளால் சாரதா தேவி எனது நாவில் தங்கியிருக்கிறார். அவள் அருளினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான தர்ஷியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் திகைத்து போய்விட்டான். சற்றென்று திரைசிலையை பிடித்து இழுத்தார். அவ்விடத்தில் உட்கார்ந்திருந்த சாரதானந்தரை நேருக்கு நேர் கண்டான் அவன். உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவின் காலில் விழுந்து வணங்கினார்கள். மறுபுறம் மந்திரி பௌசுரதன் நடந்தவற்றை அப்படியே விவரித்தார். மந்திரியின் வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் அவரை வெகுவாக பாராட்டி, மந்திரியாரே, உம்முடைய தொடர்பினால் நான் பெரும் கேட்டிலிருந்து தப்பினேன். உம்மை போன்ற ஒரு நல்ல மனிதருடன் தான் நட்பு கொண்டதால் பெரிய பாவத்திலிருந்து தப்பினேன். அத்துடன் இப்போது என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினார். உமக்கு கோடான கோடி நன்றிகள் உரித்தாகுங்க என்றார். பிறகு நந்தமன்னன் தனது மந்திரி பௌசுரதனுக்கு பல பரிசுகள் கொடுத்து கௌரவித்தார். இதுவரையில நாம இந்த பதிவுல என்ன பார்த்தோம்னா, நீதிவாக்கிய மந்திரி பௌசுரதனின் கதை தான் நாம இது வரைக்கும் பார்த்தோம். இதோட நான் என்னோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.